தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரிதாகும். வானத்துப் பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறிற்று. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு ஊமையில் வாயிலாக உரைத்தார். ஊமைகளின்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் ஊமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியானது கிறிஸ்துவ விசுவாசத்தினுடைய 2 பரிணாமங்களை அழகாக எடுத்துச் சொல்கிறது. 1 கடுகு விதை, 2 புளிப்பு மா. இந்த கடுகு விதை வளரக்கூடிய தன்மையுடையது, இந்த புளிப்பு மாவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையுடையது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலே நம்முடைய விசுவாசம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை இந்த நாளிலே சிந்திக்க இயேசு அழைக்கிறார். மத்தேயு நற்செய்தியிலே 17 அதிகாரத்திலே 20 வாக்கியத்தில் நான் வாசிக்கிற போது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தினுடைய நிலையை நாம் சற்று அலசி பார்க்கிற போது, நாம் பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் கடுகு விதையை போல வளர்ச்சி அடையக்கூடிய விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கிறோமா, அல்லது தேக்க நிலையிலே நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா? தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் நம்முடைய விசுவாசம் ஒரே மாதிரியாக இருந்து கொண்டு இருக்கிறதா என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வாறு ஒரு கடுகு விதை விதையாக இருக்கிற போது சிறியதாக இருந்தாலும் மண்ணிலே போட்டவுடன் அது முளைத்திலிருந்து பெரிய மரமாக உருவாகிறது. வானத்து பறவைகள் வந்து அதிலே தங்கக்கூடிய அளவிற்கு அது பெரிய மரமாக உருவெடுக்கிறது. நம்முடைய விசுவாசம் வளர்ச்சி அடைய வேண்டும், நம்முடைய விசுவாசம் மற்ற மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே இயேசு அழகாக எடுத்துச் சொல்கின்றவராக இருக்கிறார். 2 நாம் பார்க்கிற போது புளிப்பு மாவு. இதுக்கு கண்ணுக்கு தெரியாத விதத்திலே இது இருந்தாலும், அந்த புளிப்பு சுவை கண்ணுக்கு தெரியாத விதத்தில் அமைந்திருந்தாலும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. பெரிய அளவிலே அது தாக்கத்தை, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்வை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் வாழ்கிற வாழ்வு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக, கிறிஸ்தவ மறைக்கு ஏற்ற வாழ்வாக இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு புளிப்புமாவாக இருக்கும். மற்ற மக்களையும் ஒரு தாக்கத்திற்கு அதை ஏற்படுத்தக்கூடியதாக அது இருக்கும். அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற போது, அவர் தன்னுடைய சபையை துவங்குகிற நாளிலே 5 ரூபாயை மட்டும் வைத்திருந்தார். ஆனால் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அது வளர்ச்சி அடைந்து இன்று உலகமெங்கும் பெரிய விதத்திலே அது வளர்ந்திருக்கிறது என்றால், அந்த சகோதரிகளுடைய அந்த கிறிஸ்துவ வாழ்வு, பிறரன்பு சேவை மற்ற மக்களையும் பாதிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த அளவிற்கு தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வும் இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே இயேசு அழகாக நம்மை அழைக்கின்றவராக இருக்கிறார். திருத்தூதர் பணியிலே நான் வாசிக்கிற போது 11 அதிகாரத்திலே 26 வாக்கியத்திலே ஒரு அருமையான நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அந்தியோக்கு நகரிலே முதல் சீடர்கள் எல்லாம் கிறிஸ்தவர் என்று பெயர் பெறுகிறார்கள். முதலாக அவர்கள் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து அவர்கள், இவர்கள்தான் கிறிஸ்து என்று சொல்கிற அளவுக்கு அந்த சீடர்கள் தங்கள் வாழ்வை ஒரு சாட்சிய வாழ்வாக, மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்வாக அமைத்திருந்தார்கள்.
இது இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய விசுவாசம் எந்த அளவிற்கு இருக்கிறது, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா, அது மற்ற மக்களை நல்ல விதத்திலே பாதிக்கக்கூடியதாக, மக்களிடத்திலே கிறிஸ்துவ மதிப்பீடுகளை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாளிலே சிந்தித்து பார்ப்போம். அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்வு வாழ, வளர்ச்சி அடையக்கூடிய விசுவாசம் உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்வு வாழ தேவையின் அருள் வரங்களை இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அளவு கடந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இது இந்த அருமையான நாளிலே எங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தை நாங்கள் அலசி பார்க்க அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பெயர்ந்து போ என்று சொன்னால் பெயர்ந்து போகும் என்று சொல்லியிருக்கிறேன். இது எங்களுடைய விசுவாசம் தேக்க நிலையில் இருக்கிற ஒரு விசுவாசமாக இருக்கிறது. பல வேளைகளில் இந்த விசுவாசத்தை வளர்ப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்வதில்லை. இதோ பக்தி முயற்சிகளிலும் திருவிவிலியை வாசிப்பதிலும் நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் தேக்க நிலையிலே எங்கள் விசுவாசத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த விசுவாசத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர, எவ்வாறு கடுகு விதை வளர்ந்து பெரிய மரமாகிறதோ அதை போல எங்கள் விசுவாசமும் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையக்கூடிய விதத்திலே நாங்கள் வாழ தேவையான அருள் வரங்களை நிறங்கள் மீது பொழிந்தடுவீராக. இறைவா, புளிப்பு மாவு இதோ தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எங்கள் கிறிஸ்துவ வாழ்வும், எங்கள் பிறரன்பு வாழ்வும், எங்கள் பணி வாழ்வும் ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கிற போது அது மற்ற மக்களை உம்மிடத்தில் ஈர்த்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே இந்த நாளிலே ஆண்டவரே, இதோ எங்கள் வாழ்வு ஒரு புளிப்பு மாவாக மாற எல்லா மக்களையும் உம்மிடத்திலே ஈர்க்கக்கூடிய விதத்திலே எங்கள் அன்பு வாழ்வு இருக்கக்கூடிய அருள் வரங்களை நீர் எங்கள் மீது பொழிந்தருவீராக. இறைவா, அந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும், இந்த குடும்பங்களிலே சந்தோஷத்தை சமாதானத்தை தாரும். இந்த குடும்பங்களின் தேவைகளை எல்லாம் ஒரு நல்ல தந்தையாக ஆயனாக இருந்து நீர் நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களிலே உம்முடைய அன்பின் பிரசன்னத்தினாலே அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எபிநேசரே இதுவரையில் உதவி நீரே, எபிநேசரே எபிநேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, எல்ரோயி கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 யெகோவா ரஃபா.
அரபா சுகம் தந்திரே நன்றி ஐயா யெகோவா அரபா யெகோவா அரபா சுகம் தந்திரே நன்றி ஐயா சுகம் தந்திரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை